என் இனிய உலக தமிழ் மக்களே, இந்த சேனலின் வாயிலாக நாம் தொடர்ந்து நாணயம் மற்றும் அஞ்சல் தலைகளை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த காணொலிகளை தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையும் அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது 10 தம்பெடி நாணயத்தின் வகைகள் மற்றும் வரலாற்றை பற்றி. 10 பைஸ் டிஃபினிட்டிவ் காயின்ஸ் டைப்ஸ் அண்ட் ஹிஸ்டரி. பத்து தம்பெடி பொதுவான வகை நாணயத்தில் மொத்தம் 6 வகைகள் இருக்கிறது. அந்த 6 வகைகளுக்கான படம் கீழே காட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பு மற்றும் வரலாற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். 10 பைசா நாணயம் என்பது முதல் முதலில் 1957 வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டு அச்சடிக்கப்பட்டது. இது 2002 வரை அச்சடிக்கப்பட்டது. காலத்திற்கு ஏற்றால் போல் சிறு சிறு அந்த நாணயங்களில் சிறு சிறு மாறுதல்களை கொண்டு வந்தனர். இப்போது அந்த நாணயத்தில் இருக்கும் சிறு சிறு வித்தியாசங்களை நீங்கள் பாருங்கள். முதல் நாணயத்திற்கும் இரண்டாவது நாணயத்திற்கும் இருக்கும் வித்தியாசமானது இந்த பத்திற்கு கீழ் இருக்கும் நயா பைசா, அதே போல் இரண்டாவது கையிலிருந்து பத்திற்கு கீழ் பைசா. ஹிந்தியில் 10 என்று இருந்து பைஸ் என்று இருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், 1957 முதல் 1963 வரை நயா பைஸ் என்று நாம் அழைப்போம். 1964 வருடம் அதில் நயாவை நீக்கிவிட்டு பைசா என்று மற்றும் அடுத்திருக்க நாணயங்களில் அச்சிடப்பட்டது. இந்த நாணயங்களில் முதலில் இருக்கும் 3 நாணயங்கள் செதுக்கப்பட்டது போல் அந்த நாணயத்தின் எண்கள் மற்றும் எழுத்துக்கள் மேலோங்கி இருக்கும். இதை ஆங்கிலத்தில் எம்போஸ்டு என்பர். இரண்டாவது நாணயம் என்பது செம்பு மற்றும் நிக்கல் கலந்த நாணயம். மூன்றாவது நாணயம் என்பது நிக்கல் மற்றும் பித்தளையால் உருவாக்கப்பட்டது, அதனால்தான் அதில் தங்க நிறம் இருக்கிறது. மூன்றாவது மற்றும் நான்காவது நாணயத்தை பார்த்தாலே தெரியும், அதனுடைய வடிவங்களிலிருந்து அனைத்துமே வித்தியாசமாக இருக்கிறது. நான்காவது மற்றும் ஐந்தாவது நாணயம் அதே போல்தான். அதே போல் ஐந்தாவது மற்றும் 6வது நாணயம் அதனுடைய உலோகங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது, அதையும் பார்த்தாலே தெரியும். 5வது நாணயம் அலுமினியத்தை உபயோகித்து அச்சடிக்கப்பட்டது. 6வது நாணயம் துருப்பிடிக்காத இரும்பை வைத்து அச்சடிக்கப்பட்டது. இந்த நாணயங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். இதில் முதலில் நாம் பார்க்க இருப்பது 10 புதிய தம்பெடி நயா பைசா நாணயம். பைசா என்பதை சுத்த தமிழில் தம்பெடி என்று அழைப்போம். அதே போல் நயா என்பதை சுத்த தமிழில் புதிய என்று அழைப்போம். அதனால் தான் இங்கே புதிய தம்பெடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய படம் இடதுபுறத்திலும் சிறப்பு வலதுபுறத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாணயத்தின் நாடு இந்தியா. வகை பொதுவான வகை. அச்சிடப்பட்ட வருடம் 1957 முதல் 1963 வரை. பண வரிசை 10 புதிய தம்பெடி. உலோகம் செம்பு நிக்கல். எடை 4.9 கிராம். விட்டம் 23 மில்லிமீட்டர். தடிமன் 1.7 மில்லிமீட்டர். வடிவம் குற்றலை மண்படிவு. திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 30 ஜூன் 2011. இரண்டாவது பார்க்க இருப்பது 10 தம்பெடி நாணயம். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், 1964 பிறகு நயா என்பதை நீக்கிவிட்டு பைசா என்று மட்டும் அச்சடிக்கப்பட்டது. அந்த வசதியில் முதலில் வந்த நாணயம் இந்த நாணயம் தான். இந்த நாணயத்தின் நாடு இந்தியா. வகை பொதுவான வகை. அச்சிடப்பட்ட வருடம் 1964 முதல் 1967 வரை. பண வரிசை 10 தம்பெடி. உலோகம் செம்பு நிக்கல்.
எடை 4.9 கிராம், விட்டம் 23 மில்லிமீட்டர், தடிமன் 1.7 மில்லிமீட்டர், வடிவம் குற்றலை மண்படிவு, திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 30 ஜூன் 2011, பத்து தம்பிடி நாணயத்தின் 3வது வகை. இதனுடைய படம் இடதுபுறத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய நாடு இந்தியா, வகை பொதுவான வகை, அச்சிடப்பட்ட வருடம் 1968 முதல் 1971 வரை, பண வரிசை 10 தம்பிடி, உலோகம் நிக்கல் பித்தளை, எடை 4.3 கிராம், விட்டம் 23 மில்லிமீட்டர், தடிமன் 1.7 மில்லிமீட்டர், வடிவம் குற்றலை மண்படிவு, திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 30 ஜூன் 2011. இந்த நாணயத்தில் மற்றொரு சிறப்பு இருக்கிறது. இதை பார்ப்பதற்கு தங்க நிறமாக இருப்பதால் ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. அது என்னவென்றால், இந்த நாணயத்தில் தங்கம் இருக்கிறது என்ற மக்களால் கருதி இந்த நாணயத்தை சிலர் உருக்கி அதில் தங்கம் இருக்கிறதா என்று சோதித்தனர். இது அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்டிய போது அவர்கள் இந்த நாணயத்தின் வகையை மாற்றிவிட்டனர். 10 தம்பிடி நாணயத்தின் 4வது வகை. இந்த நாணயம் முழுவதுமாக வித்தியாசமாக இருக்கிறது. இதன் நாடு இந்தியா, வகை பொதுவான வகை, அச்சிடப்பட்ட வருடம் 1972 முதல் 1982 வரை, பண வரிசை 10 தம்பிடி, உலோகம் அலுமினியம், எடை 2.27 கிராம், விட்டம் 25.91 மில்லிமீட்டர், தடிமன் 1.92 மில்லிமீட்டர், வடிவம் குற்றலை மண்படிவு, திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 30 ஜூன் 2011. 10 தம்பிடி நாணயத்தின் 5வது வகை. இந்த நாணயமும் அதைவிட சிறிய நாணயம் என்றும் கூறலாம். இந்த நாணயத்தின் நாடு இந்தியா, வகை பொதுவான வகை, அச்சிடப்பட்ட வருடம் 1983 முதல் 1993 வரை, பண வரிசை 10 தம்பிடி, உலோகம் அலுமினியம், எடை 1.76 கிராம், விட்டம் 23.03 மில்லிமீட்டர், தடிமன் 1.94 மில்லிமீட்டர், வடிவம் புற்றுநோய் மண்படிவு, திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 30 ஜூன் 2011. 10 தம்பிடி நாணயத்தின் 6வது வகை. முதன் முதலாக 1988 வருடம் துருப்பிடிக்காத இரும்பை வைத்து நாணயம் சேர்க்கப்பட்டது. இந்த நாணயத்தில் பல்வேறு வகையான நாணயங்கள் வெளிவந்தது. அந்த நேரத்தில் அதில் மிகவும் கம்மியான பணவரிசையை கொண்ட நாணயம் இதுதான், 10 பைசா. இதற்கு அடுத்தபடி 25 பைசா, 50 பைசா மற்றும் 1 ரூபாய் நாணயம் இதே போல் துருப்பிடிக்காத இருப்பை வைத்து அச்சடிக்கப்பட்டது. இந்த நாணயத்தின் நாடு இந்தியா, வகை பொதுவான வகை, அச்சிடப்பட்ட வருடம் 1988 முதல் 2002 வரை, பண வரிசை 10 தம்பிடி, உலோகம் துருப்பிடிக்காத இரும்பு, எடை 2 கிராம், விட்டம் 16 மில்லிமீட்டர், தடிமன் 1.51 மில்லிமீட்டர், வடிவம் வட்டமான வடிவம், திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 30 ஜூன் 2011. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தா கருத்துப்பட்டியில் உங்க சந்தேகத்தை எழுதுங்க. உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. வரலாற்று கதைகள் தொடரும். நன்றி.